என்று உள்ளே ஏதோ சொல்லுதே. அடங்கி தனந்தன் கனவிலும் வாழ்கிறாய், அடங்கி தனந்தன் நினைவிலும் நிறைகிறாய். ஒரு பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன், ஒரு பார்வையால் என்னை பார்க்க வைத்தார். என் காதல் சொல்ல உதடுகள் துடிக்குதடி. மனமே மனசு திருடி போட்ட என் வயச ஏதோ குறைச்சு போட்ட என் தூக்கம் போயே போயே போச்சு. மொத்தத்தில் என்னைய தொலைச்சு போட்ட காதல் காண நீரல்ல கங்கை தன் தோல். நான் இங்கு தத்தளிக்கிறேன், ஒரு பார்வையாய் என்னை பார்க்க வைத்தாய். அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதல். ஒரு பார்வையாய் என்னை பார்க்க வைத்தாய். அவள் அன்புக்காக ஏங்குகிறேன் பெண்ணே காதல். ஏனோ நீயோ எனக்குள் வந்தாய், என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொள்றாய் பெண்ணே. அடி நீ தனந்தன் இதை துடிப்பு என்று உள்ளே ஏதோ சொல்லுதே. அடி நீ தனந்தன் கனவிலும் வாழ்கிறாய், அடி நீ தனந்தன் நினைவிலும் நிறைகிறாய். ஒரு பெண்ணால் இங்கு தத்தளிக்கிறேன், ஒரு பார்வையால் என்னை பார்க்க வைத்தாய். நான் கீதா பேசுறேன்டி. சொல்லுடி. வைதேகி நீ எங்கடி இருக்க? வீட்ல தான் இருக்கேன். ஏ வைதேகி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஏற்காடு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நீயும் வந்துடுறீ என்ன? ஓகே தானே? ஏய், அப்பா மட்டும் தனியாக இருப்பார், வர முடியாதடி. என்னடி இப்படி சொல்கிற? ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி. ஏ பரவாயில்ல வாடி. ம், முடியாதுப்பா. நாங்கள் வேணா அப்பா கிட்ட பேசுகிறோம்டி, வாடி. இல்லைல்ல ப்ளீஸ் டி, அப்பா விட மாட்டாரு. நாங்க தான் அப்பா கிட்ட பேசுறோம்னு சொல்றேன்ல. அப்பா விட மாட்டாருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் வாடி. என்னால வர முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏய், அப்பா கிட்ட நாங்க பேசுறோம்டி, ப்ளீஸ் வாடி, எங்களுக்காக வாடி. இல்ல வேண்டாம், சொன்ன கேளு. ஏய் என்னடி இப்படி சொல்ற? புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன்ல. நீ கட்டாயமா வந்ததே ஆகணும், ஓகேவா? ஏய் கீதா, ஷோ அப்பா நான் கிளம்புறேன். சரிம்மா, இங்க பாரு ஊரு கட்டு கிடக்குமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நானும் அப்படி போயிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. சொல்லுங்களேன்டா, பார்த்து 3 நாள் ஆச்சுடா. டேய் பேசாம வீட்லயே போய் விசாரிச்சிடலாம்டா. யோசனை சொல்றியாக்கும் விட்டானா? ஏமா பண்ண கோவப்படுற? லவ் பண்ணா உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தி இருந்தீனா இந்நேரம் உனக்கு நிலைமை வந்துருக்குமா? அவ எங்க போயிருக்கான்னு கேட்டனா நீ என்னடா லாஜிக் பேசுற? சரி விடுமா, அப்பல எங்காச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பா, ரெண்டா பாப்போம், அப்புறம் முடிவெடுப்போம். நீ ஈஸியா சொல்லிட்ட, லவ் பண்ணதான் உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இதுக்கு தான் போய் பேசு பேசுன்னு சொன்னது. நீ முதல்ல பேசியிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமாடா? நீ என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் போய் விசாரிச்சுடா மாப்ள, ஒரே நாள் பொறுமையாடுறா, கையில ரிசல்ட்டோட வரேன்டா பாவா, வந்து நல்ல விஷயமா சொல்றேன்டா. போற வேகத்தை பார்த்தா பிரச்சனை வாங்கிட்டு வர போறான்றது என்னடா மாப்ள இவ்வளவு டென்ஷனா போறான்? நல்லா தானே பேசிட்டு இருந்தான், ஏன் அவனை பார்த்தேன்னு தெரியல இப்படி டிஸ்டர்ப் பண்றானே.